श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगताम्बति शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्या परिषद्या परशतम् विघ्नम् निघ्नन्ति सततम् विश्वक्षेनन्तमाश्रिये व्यासम् वसिष्ठनक्तारम् शक्तेः पौत्रमकल्मठम् पराशरात्मजम् वन्दे सुखदातन्दपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अधिकाराय सिद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। விஷ்ணுதர்மங்கள் வைஷ்ணவ தர்மங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தானங்கள் விரதங்கள் இவற்றையெல்லாம் பத்தி இந்த விஷ்ணு தர்ம கிரந்தத்திலே சாய்த்து கொண்டிருக்கிறார். இனிமேல் அடுத்தது 64வது அத்தியாயம். இதுல விஷயம் மாம்ச போஜனம் பண்ணக்கூடாது என்பது. மாம்ச போஜனம் பண்ணால் அது ரொம்ப மோசமானது, அதை பண்ணுவதை தவிர்க்க வேணும் அப்படிங்கறத சொல்ற. பொதுவாக முன்னாடி மனுஷர்கள் எல்லாம் மாம்ச போஜனம் பண்ணிட்டு தான் இருந்தா, இப்பதான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வந்திருக்கு. இப்ப கூட எல்லாருக்குமே மாம்ச போஜனம் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. மாம்ச போதிகள் சில பேர் இருக்கா, அந்தந்த ஜாத்தியை சேர்ந்தவர்கள் பண்ணுவா, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பொதுவாக யாருமே மாம்ச போஜனம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுல சில குணங்கள்லாம் உண்டு. யாரா இருந்தாலுமே, பிராமணன் மாத்திரம் இல்ல, யாரா இருந்தாலுமே மாம்சத்தை தவிர்த்து அவன் வெஜிடேரியனாக இருந்தால் அதுல சில குணங்கள்லாம் உண்டு, அதையெல்லாம் பார்க்கணும். பகவானு வாச்சா அப்படியும் பகவான் யுதிஷ்டருக்கு சொல்ற, அமாம்ச பக்ஷனே ராஜன்னே யோ தர்ம குரு புங்கவ தன்மே சிறுணு யதா தத்தியம் யச்சாச விதிருத்தமஹா. யாகத்திலே பசுவை கொள்ளலாம், சங்கிராமத்திலே யுத்தத்திலே எதிராளியை கொள்ளலாம், இதெல்லாம் சொல்ல உண்டு. அப்படின்னா கொள்றதுன்னா தப்பு இல்லைன்னு வச்சுண்டு நான் மிருகங்களை எல்லாம் அடிச்சு கொண்டு சாப்பிட்றேன் அப்படின்னா அப்போ அது தப்பு, அதுல தோஷம் உண்டு பாபம் உண்டு. ஏன்னு கேட்டான்னா அது ஸ்வதர்மம் இல்லையே. நாம ஆகாரத்துக்காக மிருகங்களை அடிக்கிறோம் அப்படின்னா அது ஆகாரத்துக்காக பண்ணதே தவிர ஸ்வதர்மமாக பண்ணதில்லை, ஸ்வபோகத்துக்காக தன்னுடைய போகத்துக்காக பண்ணதாயிடும். ஆனா யுத்தத்துல அப்படி இல்லை, அவன் தர்மமாக பண்றான், அதனால அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மாசி மாசி அஸ்வமேதேன யோ எதேத சதம் சமாஹ நச்ச காதுதி யோ மாம்சம் சமமேத யுதிஷ்டிராம். ஓயாமல் அஸ்வமேத யாகம் இன்னும் பல யாகங்கள்லாம் பண்ணிட்டே ஒருத்தர் இருக்கார். இன்னொருத்தர் ஓயாம வாழ்நாள் முழுக்க என்ன ஆனாலும் சரி மாம்சமே சாப்பிட்றது இல்லை அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ரெண்டு பேரும் ஒண்ணுதான் விட்டார். ஏன்னா இவரும் விரதமா அதை வச்சுன்னு இருக்கார். என்ன பட்னி இருந்தாலும் இருப்பேன், நான் மாம்சங்கள்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கேன். சதா எஜதி சத்ரேன சதா தானம் பிரயச்சதி சதா தபஸ்வி பவதி மது மாம்ச விவர்ஜனாது. அது மாதிரிதான் மது மத்தியம் கல்லு கல்லோ மாம்சையோ விட்டுட்டான்னா அவன் சதா இது எப்போது யாகம் பண்ணலாம், எப்போது தானம் பண்ணலாம், மகா தபஸ்வியாக இருப்பான். சர்வ வேதானதக்குரியு சர்வ தானானு ஜெய்வகி யோ மாம்ச சமாஸ்வாத்ய சர்வ மாம்சானி வர்ஜயேது. எந்த மாம்சமும் சாப்பிட்றதில்லை அப்படின்னு எல்லாத்தையும் விட்டவன்னாரோ அவனுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் எல்லா வேதமும் அத்தியனம் பண்ணாலும் உனக்கு கிடைக்காது, மொத்தத்தையும் தானம் பண்ணாலும் உனக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட புண்ணியம் இது. ததா பவதி லோகேஸ்மின் பிராணினாம் ஜீவிதைஷணம் விஸ்வாசிய உபகம்யச்ச நகி ஹிம்சா ருச்சிரியதா. அது மாத்திரம் இல்ல, இவனுக்கு ஹிம்சை பண்றதுல ருச்சி இல்லாமல் இவன் மிருகங்களை எல்லாம் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான்னா அப்ப இவனை நாலு பேர் கொண்டாடுவா, இவனை நாலு பேர் நம்புவா, விசுவாசம் வைப்பாரு. ஹிம்சை பண்றவனா இருந்தாலும் யாரும் கொண்டாட மாட்டான், யாரும் விசுவாசம் பண்ண மாட்டான். ஆனா ஹிம்சை பண்ணாதவன்கிறது தெரிஞ்சா லோகமே கொண்டாடும் அவனை. இப்ப
प्राणायथात्मनोभीष्टा भूतानापिते तथा ஆத்மோ வயன்மேன கந்தவியம் புத்திமத் மகாத்மபி. ஏன் இப்படி மிருகங்களை கொள்றது போய் என்ன தப்பு? மிருகங்களை மிருகங்களை தான் அடிச்சு கொள்றது. எத்தனை காட்டுல சிங்கங்களும் புலிகளும் எத்தனை மிருகங்களை அடிச்சு கொண்டு இருக்கு. அதுல ஒரு பூனை பார்த்தா கூட எலி அடிச்சு கோட்டு சாத்துட்டு இருக்கு. எல்லா மிருகமும் பண்றது தானே. அப்படிச்ச மிருகத்தை நம்ம கொண்டால் என்ன தப்பு? அது எல்லாரும் பண்ண, அதாவது நைசர்கிக இதெல்லாம் இயற்கையா வரதான வரும் அப்படின்னா அது கிடையாதுங்கிற. ஏன்னு கேட்டான்னா, நாம மனுஷனானபடியினால நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும். நமக்கு நம்முடைய பிராணன் எப்படி முக்கியமோ அதே மாதிரிதான் மிருகங்களுக்கும் அது அதுக்கு அது அதனுடைய பிராணன் முக்கியம். நாம நம்ம பிராணை விடுவோமா? என்ன ஆனாலும் பிராணம் விடக்கூடாதுன்னு தானே பார்ப்போம். அந்த மாதிரிதான் மிருகங்களுக்கும் பிராணம் விடக்கூடாதுன்னு தான் தோணும். அப்படி தோணினா அதை நாம நிறைவேற்றணும். அதே தவிர அதன் பிராணம் எடுக்கக்கூடாது. அஹிம்சா பரமோ தர்மஹா சத்தியமே ஜபாண்டவ அஹிம்சா தெய்வ சத்தியம் ச தர்மோஹி பரமஸ்மிருதா. அது மாதிரி எப்படி சத்தியம்ங்கிறது சிரேஷ்டமான தர்மம், அது மாதிரி அஹிம்சாங்கிறதும் சிரேஷ்டமான தர்மம். இது ரெண்டும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான தர்மமாக லோகத்தை யாரையுமே ஹிம்சை பண்ணக்கூடாது, யாரையுமே கொல்லக்கூடாது அப்படின்னு அது ரொம்ப சிரேஷ்டமான தர்மமாக இருக்கும். நகி மாம்சம் திருநாத் காஷ்டாத் உபலாத் வாபி ஜாயதே ஜீவாதுபத்தியே மாம்சம் தஸ்மாத் கர்ஹந்தி தத்வத் புதா. மாம்சங்கிறது என்ன? எங்கயா மரத்திலேருந்து விளையிறதா இல்ல கல்லுல இருக்கா? இல்லையே, ஒரு ஆளுடைய உயிரை போக்கிதானே மாம்சங்கிறது கிடைக்கிறது. அதனால அது என்ன ஆனாலும் பாபமா தான் ஆகும். லோபாத்வா புத்தி மோகாத்வா யோ மாம்சான் எத்தி மாணவா. ஒருத்தர் சரியா தெரிஞ்சுக்காமலேயோ இல்ல ஆசையினாலேயோ மாம்சத்தான் நான் சாப்பிடுன்னு அடிச்சு போட்டு சாப்பிட்டான்னா கருணையே இல்லாதவன், அவன் சத்தர்மத்தை விட்டவன் அப்படின்னு ஆயிட்டான். அவனே அவன் தர்மாத்மான்னு சொல்ல முடியாது. சோ மாம்சம் பரமாம்சேனச்சையோ தர்சயித்தும் இச்சதி உத்விக்னவாசே வசதி எத்திர தத்திர அபிஜாயதே. ஸ்வமாம்சம் பரமாம்சேன அப்படின்னு இன்னொருத்தரை கொண்டு அந்த மாம்சத்தை கொண்டு தன்னுடைய மாம்சத்தை வளர்க்குறான். அவன் உடம்ப வளர்க்கறதுக்கு தானே சாப்பிட்றான். வேற ஒருத்தரை கொண்டும் அவனுடைய மாம்சத்தை வச்சு தம் மாம்சத்தை ஒருத்த வளர்க்கறான் அப்படின்னா அவன் உத்விக்ன வாசே வசதி எத்திர தத்ரா பிஜாயத்தை. ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ பிறப்பான். இவனுக்கு ஒன்றும் ஆகாரமும் இருக்காது, வஸ்திரம் கூட இருக்காது. எல்லாரும் ஆளே இல்லாத இடத்துல போய் அப்படி போய் பிறப்பான் அப்படின்னு. தனே நக்ராய கோஹந்தி உபபோகேன காதுகா காதகோ பத வந்தியா இத்தேஷ த்ரிவிதோ வதஹா. வதம்ங்கிறது மூணு விதம். தனேன கிராயகோ ஹந்தி. வாங்குறவன் இருக்கான் இல்லையோ, அவன் பைசா கொடுத்து கொண்டுடுவான், பைசாவுக்காக வாங்கி கொண்டுடுவான். அதாவது கடையில் போய் மாம்சம் வாங்குறவன் இருக்கான் இல்லையோ, அவனும் கொள்றவன் தான். அந்த மாம்சத்தை சாப்பிட்றவன் இருக்கான் இல்லையோ, அவனும் கொள்றவன் தான். முதல்ல அதை கொலை பண்ணி விற்கிறவன் இருக்கான் இல்லையோ, அவனும் கொள்றவன் தான். அதாவது இப்போ சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டானா, அதை விற்கிறவன் இருக்கானே அவன் தானே பசுவை கொண்டுட்டு விற்கிறான். அதனால அவனுக்கு தோஷம், மற்ற பேருக்கெல்லாம் தோஷம் கிடையாது. விற்கிறவனுக்கு எந்த தோஷமோ அந்த தோஷம் வாங்குறவனுக்கும் உண்டு, அதை சாப்பிட்றவனுக்கும் உண்டு. அதனால அவளுக்கும் அந்த வதம் பண்ண தோஷம் அப்படிங்கிறது தானா வந்து சேரும். ஸ்ரு யதேஜபுரா கல்பியோ தத்யாத் காஞ்சனம் மேரும் கிருஷ்ணாம் ச அபி வசுந்தராம் அபக்ஷாஞ்ச மாம்சஸ்ய நச்சதுல்யம் இதிஷ்டிர. நிறைய சொர்ணதானம் பண்ணதுக்கு சமானம் இந்த மாம்ச தியாகம், மாம்சத்தை விட்டுதல் அப்படிங்கிறது. இத வன்யர் பிரவக்ஷாமி புராணம் ரிஷி நிர்மிதம். இதோடு கூட பின்னணிப்பா இன்னொன்னு ஒன்னு சொல்றேன். இப்ப பார்த்தா ஒவ்வொரு அத்தியாயத்திலும் கிருஷ்ணன் என்ன பண்றா, ஒரு பின்னணிப்பு ஒண்ணு கொடுக்குறான். இன்னொரு விஷயம் இதோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. ஸ்ரூயதேஜ புராகல்பே ரிஷீனாம் ரீகய பசு யஜந்தே ஏனவையான் ரிஷய புண்ணியகர்மினா சம்சயம் பிருஷ்டோ வசு ராஜா அதுதப்புரா. ரிஷிகள்லாம் நிறைய யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா. அப்ப அந்த இடத்துல வசுன்னு ஒரு ராஜா இருந்தான், உபரிச்சார உபரிச்சார வசுன்னு சொல்லுவான். அவன் கிட்ட போய் இவா ஒரு விஷயம் கேட்டா. ரிஷிகள் எல்லாம் போய் யாகம் பண்றவர்கள் மகரிஷிகள் எல்லாம் போய் அவர்கள் கேட்டா, இது மாம்சங்கள்லாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்லாம் கேள்வி கேட்டா. ரிஜபே சம்சயம் பிருஷ்டோ வசு ராஜா ததப்புரா அபக்ஷம் பக்ஷம் இதுவை மாம்சமாக நராதிப. ஆனா சாப்பிடலாம்னு சொல்லிட்டான் அவர். எல்லாம் மாம்சங்கள்லாம் சாப்பிடலாமான்னா, பிராச்சீனத்துல எல்லாரும் சாப்பிட்டு இருந்தா இருந்தா
அதனால இது சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது தேவையில்லை. இல்ல ஒரு நிமிஷம் வந்துட்டேன். உபரிச்சர வசு அப்படிங்கிறவரை ரிஷிகள்லாம் கேட்டார். இதுவே சம்சயம் பிருஷ்டா. அப்போ அபக்ஷம் பக்ஷம் இதுவை மாம்சமா ஹனராதிப ஆகாசான் மேதினியும் பிராப்தா ததஸ்த பிருத்திவிபதி. அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். சொன்னபடினால அவளுக்குலாம் இஷ்டப்படலை, அவனை தள்ளி விட்டுட்டார். அதனால அங்கிருந்து அவ பூமியில வந்து விழுந்தார், ஆகாசத்துல போயிட்டு இருக்கிறவர் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அபக்ஷம் பக்ஷம் எதி இவை மாம்சமாக நராதிப. மாம்சம் சாப்பிடலாமா கூடாதாங்கிறதுக்கு இதுல ரெண்டு கட்சி, ரிஷிகள் கட்சி ஒண்ணு, தேவர்கள் கட்சி ஒண்ணு. இவை ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருத்து சாப்பிடலாமா கூடாதாங்கிறதுல. அத போய் இந்த ராஜா, இந்த உபரிச்சரவசு ராஜாங்கிற மகா தர்மாத்மா அவன், அதனால அந்த ராஜா கிட்ட போய் கேட்கலாம் அப்படிங்கிறத அவன்கிட்ட போய் கேட்டான். கேட்டான்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவன் சாப்பிட்டா தப்பு, சாப்பிடக்கூடாது அப்படின்னா. அதனால சொர்க்க தேவர்களுக்கெல்லாம் பிடிக்கல, அவர்கள்லாம் தள்ளி விட்டான். ஆனா கூட இவன் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாமல் அந்த தர்மத்தை எடுத்து சொன்னான் அப்படின்னு ஓரளவு அடி இந்த கதையை புரிஞ்சுட்டு இருக்கேன். ஏற்ற தேவ புனஸ்தோக்தா விவேச தரணி தலம். ஆனா அப்படியே அவன் தன் முடியல மாறல, அப்படியே சொன்னான். அப்போ பூமிக்குள்ள அதுக்கு மேல போக முடியாது. அப்படி இவன் தேர் ஐந்து இடம் தான் தேரெழுந்தூர் அப்படின்னு அந்த ஊர் சரித்திரம் சொல்றது. அவன் பகவத் பக்தன். அவன் கௌமுதந்த விசேஷேன சுக்ல பக்ஷேன ராதிப அர்ஜயத் சர்வ மாம்சானே தர்ம கேத்திர விதியத்தே. இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமாக எப்பவுமே மாம்சம் சாப்பிடறா இருப்பா. அவ கூட சில கால விசேஷங்கள்ல, விரத தினங்கள்ல, இங்க ஒரு காலம் சொல்லிருக்க கௌமுதம் அப்படின்னு. கௌமுதம் அப்படின்னு கேட்ட இந்த கார்த்திகை மாசம் கிட்டத்தட்ட, அதெல்லாம் மாம்சம் சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுக்கணும். சத்துரோ வார்ஷிகான் மாசான் யோ மாம்சம் பரிவர்த்தியது. 4 வருஷம் சாப்பிடாம இருந்தான்னா அவனுக்கு கீர்த்தி ஆயுஷ் யசஸ் பலம் எல்லாமே வளரும் அப்படின்னு. யோ வர்ஜயதி மாம்சானி மாசம் பக்ஷம் அதாபிவா சவை ஹிம்சானி விருத்தஸ்து பிரம்மலோகே மகியத்தே. ஒரு மாசமும் ஒரு பட்சமும் ஏதோ ஒன்று மாம்சத்தை விட்டுட்டேன் அப்படின்னு இருந்தான்னா அது அவன் புண்ணியத்துல கணக்காகும், அவன் நல்ல லோகத்துக்கு போவான் அப்படின்னு. சர்வகாலம் து மாம்சானி வர்ஜிதானி மகர்ஷி. ஒரு நாளுமே மாம்சத்தை தொடவே மாட்டேன், பார்க்கவே மாட்டேன்னு மகர்ஷிகள் மாதிரி இருந்தான்னா அப்பா இன்னும் விசேஷம். அந்த மாதிரி இருந்தவன் நிறைய பேர் மன்வா க்ஷுபேன ஸ்வேரேன ததைவ இக்ஷ்வாகுணாபிஜா பிருகுணா நலராமாப்தாம் திலீபா திலீபா ரகு பௌரவைஹி. சில ராஜாக்கள்லாம் இருக்கா, ராஜாக்கள்லாம் போய் மாம்சம் சாப்பிடாம இருப்பாளான்னா அவளுக்கெல்லாம் அதெல்லாம் தப்பு கிடையாது, அடிச்சு போடுறதெல்லாம் தப்பு கிடையாது. ராமாயணத்துல பெருமாள் ராமரே மாம்சம் சாப்பிட்டான்னு வருது, அதெல்லாம் க்ஷத்திரிய தர்மமாகும். ஆனா கூட சில ராஜாக்கள் என்ன பண்றாங்க கேட்டா, நாங்க சாப்பிட மாட்டோம்னு பிரதிஜை பண்ணி அதை காப்பாத்தினார்கள். அவளுடைய பெயர்லாம், அந்த ராஜாக்களுடைய பெயர்லாம் நிறைய சொல்றாரு. ஜனக மகாராஜா மாத்திரம் இல்லாமல் துந்துமார் அம்பரி அம்பரீஷாபியாம் நகுஷ துந்துமாரன் அம்பரீஷன் நகுஷன் புருகுத்சன் குரு புரு இவர்கள்லாம் மாம்சம் சாப்பிடாமல் இருந்தவர்கள். முச்சுகுந்தன் மாந்தாதா சகர மகாராஜன் சிபி சக்கரவர்த்தி அஸ்வபதி அப்படின்னு கைகேயோட அப்பா இவர்கள் எல்லாம். சஞ்சயே நாத பீஷ்மேன புஷ்கரே நாத பாண்டுனா சுவர்ண ஸ்டீவினா செய்வ துஷ்யந்த நிருகரோஹிதை. இந்த ராஜாக்களுடைய பெயர் சஞ்சயன், பீஷ்மர், புஷ்கரன், பாண்டு, சுவர்ண ஸ்டீவின்னு ஒருத்தர். இவர்கள்லாம் இந்த மாதிரியாக நியமங்களில், அதாவது மாம்ச போஜனத்தை தவிர்த்து அந்த நியமத்திலே அவர்கள்லாம் இருந்தார்கள் என்பதாக தெரிகிறது. என்ன இப்போ ததேவம் உத்தமம் தர்மம் அஹிம்சா லக்ஷணம் சுபம் ஏ ரக்ஷந்தி மகாத்மானோ நாகபிருஷ்டே வசந்திதே. ஆஹ, தர்மங்கள்ல எப்போ அஹிம்சாங்கிறது உயர்ந்த தர்மம்னு ஆயிடுதோ அப்போ மாம்சம் சாப்பிடக்கூடாதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடுது. ஏன்னா ஹிம்ச பண்ணாமல் மாம்சங்கிறது கிடையாது இல்லை. அஹிம்சாவது ரொம்ப முக்கியமாச்சு. மது மாம்சம் செய்யே நித்தியம் வர்ஜயந்தி மாணவாக ஜன்ம பிரவிருதி மத்தியஞ்ச சர்வே தே முனையஸ்மிருதாக. யார் பிறந்ததுலேருந்து கல்லு குடிக்காமலே இருக்கானோ மாம்சம் சாப்பிடாமலே இருக்கானோ அவனை முனிவர்னே சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆபன்னஸ்ச அபதோ முச்சேத்து பத்தோ முச்சேத்து பந்தனாது
வியாதித்தோ முச்சேத ரோகாத்து துக்கான் முச்சேத துக்கிதாம். அவனுக்கு என்னென்ன ஆபத்து இருந்தோ ஆபத்தெல்லாம் போகும், வியாதி இருந்தால் வியாதியெல்லாம் போகும். எஸ் ஏனம் பட்டதே நித்தியம் பிரயத்னாத்து பரத ரிஷப கோரம் சந்தரத்தே துர்கம் சொர்க்க வாசஞ்ச விந்ததி. யார் இதை படிக்கிறாளோ, கஷ்டப்பட்டு யார் படிக்கிறாளோ, அவரெல்லாம் சொர்க்க லோகத்தை அடைவார்கள். திரியோ நிஞ்ச கச்சேச்ச ரூபவாம் ஸ்ரீவஜாயத்தே திருவத்தோனி நகச்சேத். அவன் மிருகமா பிறக்க மாட்டான், அவன் நல்ல அழகான மனுஷனா பிறப்பான். ஏதத்தே கதிதம் ராஜன் மாம்சஸ்ய பரிவர்த்தனம் பிரவர்த்தல் நிவர்த்தச்ச பிரமாணம் ரிஷிதத்தமைஹி. இதுவரைக்காக இந்த மாம்ச பரிவர்த்தனம், மாம்சத்தை விடுதல் அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்த விஷயம் அப்படின்னு சொல்ற. இதுவும் அதோட சேர்ந்து சொன்னதுக்கு காரணம் உண்டுன்னு சொன்னேன். அதாவது என்ன கேட்டான்னா, யுத்தத்துல வந்து கத்திரிகள் ஒருத்தர் அடிச்சு கொண்டுப்பார்கள், யாகத்துல பிராமணர்கள் வந்து மகரிஷிகள் எல்லாம் அந்த பிராணி வதை பண்ணுவார்கள். ஆனால் அதெல்லாம் மாதிரி நானும் அந்த மாதிரி தானே பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் இப்ப வாதங்கள் எல்லாம் பண்றான். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது தர்ம புத்தியா பண்றது, இது சாப்பாட்டுக்காக பண்றது. அதனால தர்ம புத்தியா பண்ணா தோஷம் கிடையாது, சாப்பாட்டுக்காக பண்ணால் மகா தோஷம் உண்டு. அதனால அதுல அஹிம்சை தான், இதுல ஹிம்சை தான். பாபத்துக்கு பாபத்தை அடைந்து நரகத்துக்கு போவான் அப்படிங்கிற விஷயமானது இப்ப இந்த அத்தியாயத்துல நாம பார்த்தோம். நான் அடுத்த விஷயங்களை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரதாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகீஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஹரத்யகமசேஷம் யோ ஹரிரித்யபிசம்ஸ்ருதஹ அசேஷாக ஹரம் விஷ்ணு ஹரிவர்ணம் ஹரிம் நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.